வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 8ல இந்த வாரம் எவிக்ட் ஆக போறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்அஃபிஷியல் என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். டே கம்யூனிட்டி டேப் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம். பாட்டு ஜோஷியம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம். இப்ப அஃபிஷியலா எவிக்ட் ஆனது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் தகவல் வந்துருச்சு. அஃபிஷியல் சேனல் வந்து நாளை தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த முடிவை முன்கூட்டியே லீக் பண்ணுவாங்கல்ல, ஒரு நம்பகத்தன்மை உடைய ஒரு சோர்ஸ். இதுவரை அவங்க சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா 98% கரெக்டாக இருந்திருக்கு. ஸோ அவங்க லீக் பண்ணிட்டாங்க. அஃபிஷியலாக விஜய் சேதுபதி எவிக்ட் செய்தது யாரு அப்படின்னா வேற யாரும் இல்லை, இந்த உலக மகா உத்தமன் நடிகன் ஆஸ்கர் நாயகன் அர்ணவ தான் தூக்கியிருக்கிறாரு. அதாவது சொல்லுவாங்கல்ல, பேச்சாடா பேசின அப்படின்னு, இவரை பார்த்து பேச்சா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. நடிப்பாடா நடிச்ச, கொஞ்ச நஞ்ச நடிப்பா நடிச்ச, என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, அப்படி நடிகிற அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கணும். என்ன நடிப்புடா சாமி. ஆனால் ஒருத்தர் கூட நம்மளை பார்த்தீங்களா, பாகர் இடத்துலலாம் ரெஜிஸ்டர் மட்டும்தான், நான் வெளியே இருக்கிற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல உதவிகள்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்றது. இங்கே வந்து யாராவது கீழே விழுந்தா ஓடி போய் தூக்குறேன்னு போறது, யாராவது எவிக்டானா குறிப்பாக ஃபேட்மேன் எவிக்ட் ஆகும்போது ஓடி போய் தண்ணி குடிங்க சார் அப்படிங்கிறது, அப்புறம் த்ரோட் பெயின்னா எடுத்துகிட்டு போயிட்டு ரூலை மீறி பிரேக் பண்ணி சுடுதண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது. இங்கே சாச்சனா பார்த்தீங்கன்னா அவங்க டிராஃபியை உடச்சிட்டு வெளியே போயிட்டாங்க, திரும்ப உள்ளே வந்தா ஐயோ டிராஃபி இல்லாமல் கஷ்டப்படுமே குழந்தை ஜு 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 பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொம்மை கொடுக்குற மாதிரி எடுத்துகிட்டு வந்து இவருக்கு கொடுத்த அந்த டிராஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாராமா, அதை ரெஜிஸ்டர் வேற பண்ணுறாராமா, இங்கே ரெஜிஸ்டர் பண்ணது பத்தாதுன்னு இங்கே சாட்டர்டே எபிசோடில் வந்து அதையே வேற ரெஜிஸ்டர் வேற பண்ணுறாரு. விஜேஎஸ் அப்போவே ஹிண்ட்டு கொடுத்தாரு, ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, அங்கேயும் பண்ணீங்க இங்கேயும் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நடிப்பு நடிக்காதரா கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹிண்ட் கொடுத்த பிறகும் என்ன நடிப்பு, உலகமகா நடிப்பு இல்லை, அப்படியே உத்தமர் இவர் டீம் ரகசியத்தை எடுத்துகிட்டு போயிட்டு சொல்லக்கூடாத ஆள்கிட்ட சொல்லுவார். அதுவும் ஆப்போசிட் டீமில் இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, ஏன்டா அவங்க முன்னாடி சொன்ன அப்படின்னா தர்ஷா கிட்ட சொன்னதே தப்பு, அதை வந்து ஆப்போசிட்ல அந்த டீம்ல இருக்கிற பெண்கள் முன்னாடி சொன்னது அதை விட தெரிய தப்பு. ஏன்டா அவங்க முன்னாடி சொன்னேன் அப்படின்னா, நான் அவங்க கிட்ட எல்லாம் சொல்ல, நான் தர்ஷா கிட்ட தான் சொன்னேன், ஆனா அவங்க எல்லாம் பக்கத்துல இருந்தாங்க அப்படின்னு சொன்ன கேரக்டர் இந்த கேரக்டர். நேற்று பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே ரொம்ப காமா வந்து கம்போஸ்டா இருக்கிற ஒரு ஆளு புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் மட்டுமே பண்ணிட்டு இருந்த இந்த ஆளு பார்த்தீங்கன்னா 4.4 தான் இந்த மெமரி டாஸ்க்ல. அது மட்டுமே இல்லை, மற்றவங்கெல்லாம் ஜோன்லேயே இருக்கிறாங்க ஸ்மோக் பண்ணுறாங்க, நான் டீ டோட்டலர் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற ரெஜிஸ்டர் பண்ணுறது. மற்றவங்கெல்லாம் உன்னை வந்து மென்டல் டார்ச்சர் கொடுக்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன், நான் உத்தம அப்படிங்கிறது. இந்த பக்கம் அன்ஷிதாவுடைய அந்த ட்ராக்கு அது வேற பார்த்து தொலைனமே கன்றாவியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது இந்த சீசனில் பயப்படாதீங்க, நான் அவரை தூக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டாங்க. இப்போ கூட இவரை எவிக் பண்ணும்போது அந்த அம்மா என்ன பர்ஃபார்மன்ஸை போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரில, கத்தி கதறி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அழுதுகோ ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கோ, ஆனால் நம்ம நிம்மதியாக இருக்கலாம், அந்த டீமும் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா டீம் மீட்டிங் கூப்பிட்டா வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், டீம் மீட்டிங் கூப்பிட்டா வந்து நைட்டு தூங்கணும், டீம் மீட்டிங் கூப்பிட்டா வந்து அங்கே புகையாக இருக்குது, என்னால் அங்கே நிற்க முடியாது, ஓ வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து அங்கே போய் எக்ஸசைஸ் பண்ணு, தூங்கு, ஃப்ரீயாக இரு, இன்னும் மக்களுக்கு உதவி செய்வேன் உதவி செய்வேன் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணாத, மழையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையாகவே உதவி செய்து அதை வீடியோவை கூட போடு, ஆனால் தயவுசெய்து செய், உதவியை விட ரெஜிஸ்டர் அதிகமாக பண்ணாத, மக்கள் சும்மா விட மாட்டாங்க. ஸோ இங்கே நடித்த நடிப்பெல்லாம் அத்தனையும் வேஸ்டா கோபால் அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துருச்சு. எவிக்டானா மற்றவங்க கஷ்டப்பட்டா ஓடி போய் தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பார்ல, இப்போ இவரே தண்ணி எடுத்து குடிச்சிட்டு கிளம்பட்டோம், கிளம்புப்பா வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல், நடிக்கிறியா நடிப்பு, சீரியலில் நடிக்க சொன்னால் படத்தில் நடித்தா கூட பரவாயில்ல, இங்கே வந்து பிக் பாஸ்லேயே நடிக்கிற, இது எல்லாத்தையும் கூட மன்னிச்சிடலாங்க. அது விவேக் மயில்சாமி காமெடி ஒன்று இருக்குல்ல, ஏ எல்லாத்தையும் மன்னிச்சிருவோண்டா, நான் திருப்பதியில் வந்து லட்டுக்கு பதிலாக ஜிலேபி போடுறாங்க சொன்னியே அதை மட்டும் மன்னிக்க மாட்டேன்டா அப்படின்னு வரல, அந்த மாதிரி தான் இவர் பிக் பாஸ்க்குள்ளே வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கிறவர். அங்கே ஜிகே ரவுண்டில் வந்து கேள்வி கேட்குறாங்க, சீசன் 4 டைட்டில் வின்னர் யார் அப்படின்னு, ராஜுன்றாருங்க இந்த ஆள், யோ இது கூட தெரியலையா, ஓவரால் பிக் பாஸ்லேயே பார்த்தீங்கன்னா சென்சேஷனல் ஹிட்டு அப்படின்னா சீசன் 4 தான், ஹையஸ்ட் ஓட்டிங் வாங்கினது, ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் செகண்டு, ஆரி சவுத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தான் நம்பர் 1, அது ரெக்கார்டு. இதுவே தெரியாமல் ராஜு அப்படின்ட்டுருக்குற அப்படி உன்னெல்லாம் உள்ளே வைக்கலாமா, இதுக்காகவே தூக்கி வெளியே போடணும். ஸோ தூக்கி வெளியே போட்டாங்க, இது அஃபிஷியலாக கிட்டத்தட்ட அஃபிஷியலுக்கு ஈக்குவலாக கன்ஃபார்ம் பண்ண நியூஸ் தான் இது. ஸோ இந்த எவிக்ஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.